என்ன பாட்டு எடுத்தாலும் அதுக்கான நுணுக்கங்கள் பிஜிஎம்ல இருந்து மியூசிக்கோட எல்லாமே அப்படி அத்தப்படியா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்னும் கத்துக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னா எப்படி டவுட் கிளாஸ் கூட வந்துடும் அப்படின்னு நான் ரெடியா தான் இருக்கேன். ஸோ மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 15 இல்ல 20 வருஷம் கூட இருக்கும் நினைக்கிறேன். எம்எஸ்பி சார் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எல்லாருமே ஏங்கிறது. எம்எஸ்பி சார் கிட்ட பாடுதுன்னா அது கனவு மாதிரி. ஆனா அந்த கனவை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது இவர் தான். ஒரு ஆல்பத்துக்கு தான் பாடினேன், ஃபிலிம்க்கு இல்லை. எம்எஸ்பி சாயாருக்கு ஆல் இந்தியா ரேடியோ ஆல்பம், ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு ஆல்பம் ஒரு சாங் மாதிரி கம்போஸ் பண்ணி அவர் முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் பண்ணார் அவர். இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஆக்சுவலி வாய்ப்பில் நான் கொடுக்கல. நிறைய சிங்கர்ஸ் எம்எஸ்பி சார் பாடிருப்பாங்க, ரொட்டீனாக பாடுறவங்களே பாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து கேட்டாலே நம்ம பாடுறவங்களே பாடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமான வாய்ஸ் சொல்லணும். அப்புறம் இவ்வளோ பாடம் நிறைய பேர் கூட ஊரில் இல்லை, எதை கேட்டாலும் ஒத்துட்டு கம்பேர் அந்த மாதிரி இருக்கும். பிஸியாக இருந்தாங்க, கிளம்புனா பாடுவாங்க, இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ எனக்கு அவங்க பாடுவாங்கன்னு தெரியும், என்னோட ஸ்கில் தெரியும் படம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருந்தேன். அப்போ நான் தியாகன் கிட்ட வாசிப்பாரு, அவர் சொன்னார் கங்கை பாட வைக்கலாமா, கங்கை பாட வைக்கலாமா கேட்டார். ஐயோ நானே எனக்கு மைண்ட்ல இருக்கு, ஆனால் இவங்கிட்ட சொல்லணுமே அப்படின்னே தியாகு போய் சொல்கிறார் இந்த மாதிரி. ஆனால் மாதிரி இங்கெல்லாம் பாடுவாங்க அவங்க பாட வைக்கலாமா அப்படின்னு. அப்போ அப்படியா அப்படின்னாரு, பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் லஞ்ச் கேம் போனாங்க, என்ன கூப்பிட்டாரு, உனக்கு தெரியுமா அவங்கள அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. இது நம்ம கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் சொன்னார் அவர் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை ஏன் உனக்குன்னா தெரியும் யார் நல்லா பாடுவாங்க யார் நல்லா பாட மாட்டாங்க, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னா. இல்லை நல்லா பாடுவாங்க எனக்கு தெரியாது, சரியா பாடணும்னா உனக்கு தான் பாட்டு வரும் அப்படின்னாரு. இல்லை இல்லை நம்பிக்கையாக சொல்கிறேன் நல்லா பாடுவாங்க சொன்னேன். சொன்ன உடனே சரி வர சொல்லு அப்படின்னாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, அவர் பார்த்தது கூட இல்லை நம்மள. அப்போ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், அவர் பாட்டு வெரி குட் சாய்ஸ் அப்படின்னா. நல்லா அவர் எல்லாமே யார் பாடினாலும் நான் நினைக்கிற மாதிரி பாடணும் அப்படின்னு அது வந்துருக்கு. ஸோ அந்த பேட்டுறதுன்றது எல்லாமே இவங்களுக்கு புதுசு இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா பாடுறோம்னா அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போது யாருமே அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ சொன்னார், சொன்னோடனே நல்லா பயப்படாதீங்க, அவர் தான் பேசுவார், நான் நல்லா பாடிட்டீங்கன்னா அவரை மாதிரி ஓகே பண்ணுறவங்க யாருமே இருக்குது. அப்புறம் முடிச்சவனை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம். நினைச்சது வர வரைக்கும் உள்ளுக்கு வாங்கிட்டு தான் உள்ளவர் ஆளு. ஆனா அந்த மாதிரி இருக்கணும்,
ஏன்னா அவருடைய பாட்டெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் கேட்கறதுக்கு அந்த பாட்டு நிக்கிறது காரணம் அவரே சொல்லுவாரு, நான் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்துதான் காரணம், அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அவங்களோட எஃபர்ட் தான் அந்த பாட்டு வந்து நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லுவாரு. சோ அது மாதிரி ஒரு மேதைகிட்ட வந்து பாராட்டு வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்.